பைரவர் அருள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வாராகி அம்பாளுடைய யந்திர வழிபாட்டு முறைகளையும் அவளை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டங்களையும் எதிரி பாதிப்புகளையும் கடன் பிரச்சனை, தொழில் தடை, தொழிலில் முன்னேற்றமின்மை, வீட்டில் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் எல்லாம் இந்த வாராகி அம்பாளுடைய யந்திரத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தாலே போதும், கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்குங்க. கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் பைரவரை போலவே வாராகி அம்பாளும் மிகப்பெரிய சக்தி உடையவள், பலன்களை உடனடியாக அருளுபவள். வாராகி அம்பாளை யார் ஒருவர் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வாராகி யந்திரம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலே போதும், அதனுடைய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையை உங்களால் உணர முடியும். வாராகி என்பவள் எதிரை அழிப்பவள் என்று பொருள். கஷ்டங்களை நீக்கும் சக்தி வாராகிக்கு உண்டுங்க. பார்வதி தேவியாக விளங்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரி அம்பாளுடைய சக்தி சபையில் படைத்தலைவியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த வாராகி அம்பாள். அதாவது ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாளுக்கு ஒரு சபை உண்டு, சக்தி சபை உண்டு. அந்த சக்தி சபையில் வாராகி அப்படிங்கிறவ படைத்தலைவியாக விளங்கக்கூடியவள், மிகவும் சக்தி வாய்ந்தவள், எதிரி அளிப்பவள், கேட்ட வரங்களை உடனடியாக அருளுபவள் இந்த வாராகி அம்பாள். நிலத்திற்கு உகந்த தெய்வம் வாராகிங்க. அதனால தான் வாராகி அம்பாளை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளெல்லாம் பறந்து ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகியை எல்லாரும் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா அதுக்கு நிறைய மனக்கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் கடந்துட்டோம், ஆனால் இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் கடந்து மீறி அம்பாளை வழிபட்டுட்டோம், இந்த யந்திர வழிபாடு வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்திற்கே இந்த அம்பாள் அப்படிங்கிறவ கொண்டு சேர்த்துருவா. அது நிச்சயம் மாற்றம் கிடையாது. இந்த அம்பாளை வழிபடுறதுனால கண் திருஷ்டி கோளாறுகள், ஏவல் பிள்ளை சூனிய பாதிப்புகள் எல்லாம் விலகும். தொழிலில் ஏற்படும் தடை தாமதங்கள் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் மென்மையாக இருக்குது, நிறைய மந்தமாக போயின்ட்டுருக்கு, தடையாகவே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களாம் இந்த வாராகி அம்பாளுடைய யந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். வேலைக்கு பல முறை முயற்சி செஞ்சும் வேலை கிடைக்காதவளெல்லாம் இந்த யந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யலாம், நல்லா பலன் கொடுக்கும். எதிரி மறைமுக எதிரி பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். மனதில் நினைத்த காரியங்கள் உடனடியாக நிறைவேறுங்க. இந்த அம்பாளுக்கு உகந்த நாட்கள், வழிபடுறதுக்கான உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமி திதி, அமாவாசை, இந்த மாதிரி காலகட்டங்களில் தேய்பிறை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை நாளொட்டுவார் ராவுகாலம், இந்த மாதிரி நாட்களெல்லாம் இந்த வாராகி அம்பாளை வழிபடுறதுக்கான உகந்த நாட்களுங்க. இந்த நாட்களில் சில பூஜை முறைகளை கடைபிடித்து முறையாக வழிபட்டாலே போதும், உடனடியான பலன்கள் கிடைக்கும். வெகு சில நாட்களிலே அதுக்கான பலன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க முடியுங்க. இப்போது பூஜை முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி எந்த நேரத்தில் வழிபடுறோமோ அதே போல் மறுநாளும் வழிபடணும். இரவு நேரத்தில் தான் அந்த அம்பாளுக்கு பூஜை அப்படிங்கிறது செய்யணும், பூஜை பண்ணி வழிபடணும். இப்படி சில விதிமுறைகள் இருக்குது. அதனால் நீங்களெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், தடை தாமதங்களெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வாராகி அம்பாளுடைய யந்திரத்தை அவரவர் ஜாதகப்படி கணிச்சு நாம் எந்த நேரத்தில் யந்திரம் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த யந்திரத்தை உருவேற்றி கொடுத்துட்டுருக்கோம். தேவைப்படும் அன்பர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த யந்திரம் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே போதும், நிச்சயம் நல்லா பலன் கொடுக்கும். மனதால் முழுமையாக சில கட்டுப்பாடுகளோடு வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். யந்திரத்தை வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல, அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய எதிரி பாதிப்புகள், கண் திருஷ்டி பாதிப்புகளை போக்கக்கூடியவள் இந்த வாராகிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண் திருஷ்டிக்கு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது உண்டு. கண் திருஷ்டி வந்து வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்குங்க. நல்லா போயிட்டுருக்க லைஃப் அப்படிங்கிறது டோட்டலாக சேஞ்ச் ஆகும்.
நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ்ஸு திடீர்னு டல்லாகும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண் திருஷ்டி ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வாராகி அம்பாளுடைய யந்திரம் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையிறதுக்கும். எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த யந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, பூஜைக்குரிய காலகட்டங்களில் சில விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். வாராகி அம்பாளை வழிபடுறதுக்கான விஷயங்கள் அவ்வளவு எளிதான விஷயங்கள் அல்ல. அதையும் மீறி கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி தாங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். அதே போல் வீடு கட்டி தடையாக இருக்குது, ரொம்ப நாளாக அதுக்கான விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் வீடு கட்டுறதுக்கான ஒரு மூமெண்டே இல்லை, தடை தாமதங்களாகவே இருந்துட்டுருக்கு, கடன் பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த யந்திர வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு அமையும். தேவைப்படும் நண்பர்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள். சில விஷயங்களை வந்து இந்த நேர வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெளிவு அடைந்துக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் போய் இந்த விஷயம் சேரணும், எல்லோரும் நன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைரவாய நமக்கு.